வணக்கம். 1889 ஆண்டு ஏப்ரல் மாதம் 16 தேதி இங்கிலாந்துல ஏனா ஹெலனுக்கும் சார்லஸ்க்கும் மகனா பிறந்தவர் தான் சார்லி சாப்ளின். இவருக்கு சிட்னின்னு ஒரு அண்ணன் இருக்காரு. 4 மனைவிகள் மற்றும் 11 குழந்தைகள் இருக்கிறாங்க. சார்லி சாப்ளினுடைய 6வது வயசுல அவங்க அப்பா அவங்க அம்மாவை விட்டு பிரிஞ்சிட்டாங்க. குடும்ப கஷ்ட சூழ்நிலையால ரோட் ஷோஸ் நிறைய பண்றாரு. இதன் மூலியமாக இவருக்கு ஸ்டேஜ் ஷோஸ் கிடைக்குது. அதுல இருந்து இவர் மியூசிக் ஹால் அப்படின்ற ஒரு டிராமா ட்ரூப்ல சேர்றாரு. இதன் மூலியமாக இவருடைய ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவுமே பெரிய ஒரு ஹிட் ஆகுது. இங்கிருந்து இவங்க அமெரிக்காவில் உள்ள நியூயார்க்கில் எ நைட் இன் மியூசிக் ஹால் அப்படின்ற ஒரு ட்ராமாவை வந்து அரங்கேற்றாங்க. இது பயங்கர ஹிட் ஆகுது. ஸோ இதை தொடர்ந்து கீஸ்டோன் அப்படின்ற ஒரு பெரிய நிறுவனம் சார்லி சாப்ளினுக்கு 3 படத்துக்கான வாய்ப்பை கொடுக்குறாங்க. இதில் இவர் முதல் படத்திலேயே படுதோல்வி அடைஞ்சிடுறாரு. கீஸ்டோனுடைய நிறுவனர் மேக்ஸ் செனட் நம்ம வெறும் தப்பு எதுவும் பண்ணிட்டோமோ அப்படின்னு சார்லி சாப்ளின் மேலே உள்ள நம்பிக்கையை இழந்துட்டார். கீஸ்டோனுடைய அடுத்த படமான ஆட்டோ கிட்ஸ் ரேஸ் அப்படின்ற ஒரு படத்தில் தான் வரணும் அப்படின்றதுக்காக சார்லி சாப்ளின் அந்த பட சீன் எடுத்துகிட்டு இருக்கும்போது தன்னுடைய முகத்தை கேமராக்கு முன்னாடி கொண்டு போய் காட்டிகிட்டு இருந்தார். அந்த படத்துடைய டைரக்டர் அவர் தள்ளுறதும் திட்டுறதும் வெளியே போன்னு சொல்கிற விஷயங்கள் படத்தில் அப்படியே படப்பிடிப்பாக இருந்தது. இதை டெலீட் பண்ண முடியாமல் தியேட்டரில் அப்படியே இவங்க ரிலீஸ் பண்ணாங்க. இந்த ஒரு பர்டிகுலர் சீன்னால் இந்த படமே பயங்கர ஹிட் ஆச்சு. தன்னை ஏன் சேர்த்தோம்னு நினைக்கிற மேக்ஸ் செனட்டுக்கு சார்லி சாப்ளின் இந்த டைமில் விட்டுட்டா நமக்கு ரொம்பவுமே கஷ்டமாயிடும்ன்றதுக்காக சார்லி சாப்ளினை வச்சு அடுத்த படம் த நாக் அவுட்னு எடுத்தார். அதுவுமே பயங்கர ஹிட் ஆச்சு. கண்டினியூஸாக இவருடைய எல்லா படங்களுமே ஹிட் ஆகிட்டே இருந்தது. இந்த நிலைமையில் வேர்ல்டு வார் நடந்துட்டு இருந்தபோது சார்லி சாப்ளின் அதில் ஏன் பங்கெடுத்துக்கல அப்படின்னு நிறைய சர்ச்சைகள் எழுந்தது. இந்த சர்ச்சைகள்லாம் சரிக்கட்டுறதுக்காக லிபர்ட்டின்ற ஒரு மியூசிக் பேண்டை இவர் சேல் பண்ணி வேர்ல்டு வார்க்கான ஃபண்டை வந்து இவர் கொடுத்தாரு. இதை தொடர்ந்து அவருடைய ஓன் ஸ்டுடியோவை செட்டப் பண்ணுறதுக்காக அமெரிக்காவில் உள்ள ஹாலிவுட்டில் 5 ஏக்கரை இவர் விலைக்கு வாங்கினார். தன்னுடைய ஓன்ஸ் ஸ்டுடியோவை இவர் செட்டப் பண்ணார். ஸ்லோடராம் அப்படின்ற ஒரு ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார தழுவி எடுக்கப்பட்ட இந்த படம் இப்போவுமே பயங்கரமாக பேசப்படுற ஒரு படம். இந்த நிலைமையில் பேசும் படங்கள் வரும் காலகட்டத்தில் சார்லி சாப்ளின் பேசும் படங்களை ஆதரிக்கலை. நம்ம பர்டிகுலர் லாங்குவேஜில் பேச ஆரம்பிச்சிட்டோம்னா மற்ற ரசிகர்களை நம்மளால் கவர முடியாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அவர் அதுக்கு ஆதரவு தெரிவிக்கலை. ஸோ இதனால் எல்லாருமே அவர் இதுக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ அடுத்து சிட்டி லைட்ஸ்னு ஒரு படம் எடுத்திருந்தார். அது நல்ல ஒரு ஹிட் ஆச்சு. இந்த நிலைமையில் அமெரிக்கர்கள் சார்லி சாப்ளினுக்கு எழுதுகிறா இவர் நிறைய சொத்துக்கள் குவிச்சிருக்காருன்னு வழக்கு தொடர்க்க ஆரம்பித்தாங்க. எஃபிஐ அண்டரில் இவருக்கு நிறைய கேஸும் பதிவு செய்யப்பட்டது. கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாக இவர் எந்த ஒரு படமும் எடுக்கலை. அதுக்கப்புறமா எடுத்த 3 படங்களும் அந்த அளவுக்கு பெரிய கலெக்ஷனும் கொடுக்கலை. இதை தொடர்ந்து லைம் லைட்டுன்ற நார்மலால் பேசும் படங்களை எடுக்க ஆரம்பித்தார். இந்த பட ப்ரொமோஷனுக்காக இவர் சுவிட்சர்லாண்டு போயிருக்கும்போது இவர் ரிட்டர்ன் அமெரிக்கா உள்ள வர்றதுக்கான என்ட்ரியை அமெரிக்கா ரத்து பண்ணிடுச்சு. இதை கேட்டு அவர் ரொம்பவுமே ஷாக் ஆனார். அமெரிக்காவில் தன்னுடைய சொத்துக்கள் எல்லாம் விற்றுட்டு சுவிட்சர்லாண்டில் இவர் செட்டில் ஆகிட்டார். சுவிட்சர்லாண்டில் போயும் இவருடைய கலை ஆர்வம் அடங்கலை. கிங் இன் நியூயார்க்குன்ற அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு படத்தை இவர் எடுத்து ரிலீஸ் பண்ணார். இதை பார்த்து எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆனாங்க. அதுக்கப்புறம் எ கவுண்டர் ஆஃப் ஹாங்காங் அப்படின்ற ஒரு கலர் படத்தை இவர் எடுத்தார். ஸோ இந்த படத்துலேயும் அந்தளவுக்கு பெரிய வசூலும் இல்லை, பெரிய காமெடியும் இல்லாதனால இவர் இதுக்கப்புறம் படங்களை எடுக்கிறத நிப்பாட்டிட்டார். கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் 1971 ஆஸ்கர் அவார்டு இவருக்கு கிடைச்சது. அதுக்கப்புறம் லைஃப் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இவரை நிறைய பேர் வந்து இவரை விசிட் பண்ணி பேசிட்டு போனாங்க. இவருடைய கடைசி காலத்தை ஃபுல்லாக இவர் சுவிட்சர்லாண்டில் தான் செலவு பண்ணார். இவ்வளோ சாதனைகள் படித்த சார்லி சாப்ளின் 1977 மரணம் அடைந்தார். இதே மாதிரி சார்லி சாப்ளினை பற்றி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் தெரியும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.